ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி மிதுன ராசிக்காரர்களுக்கான மாத பலன்கள், அதாவது ஆணி மாத பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஆணி மாதம் அப்படின்னு சொன்னாலே மிதுன மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். நவ கிரகங்களில் அரச கிரகமான சூரியன் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி ஒரு மாதம் பயணம் செய்யக்கூடிய மாதம் தாங்க ஆணி மாதம். சூரியனின் வடதிசை பயண காலமான உத்தராயணத்தின் கடைசி மாதமாக வரும் ஆணி ஜேஷ்ட மாதம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய கேட்டை நட்சத்திர நாட்களில் ஜேஷ்டாபிஷேகம் அப்படிங்கிற விழா ஆலயங்களில் வெகு விமர்சையாக நடைபெறுங்க. இவ்வாறு பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆணி மாதத்தில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவானும் புதன் பகவானும் மிதுன ராசியில் பயணம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது மிதுன ராசி காரர்களுக்கு அது சாதகமான நிலைகளை ஏற்படுத்துமா அல்லது பாதகமான விளைவுகளை உருவாக்குமா இல்லை எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது, இந்த காலத்தில் அவர்கள் என்ன மாதிரியான பரிகாரங்களை மேற்கொள்ளலாம், இப்படி அனைத்து வித தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நான் சீதா மகாலட்சுமி பேசுறேன், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த ஆணி மாதம் அப்படின்னு சொன்னால் தெய்வங்களுக்கு உரிய ஒரு காலகட்டமாக இருக்க பெறுங்க. இந்த ஆணி மாதத்தில் பல ஊர்களில் பார்க்கும் பொழுது தெய்வங்களுக்கு திருவிழாக்கள் நடைபெறக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆணி தேரோட்டம் போன்ற தேர் திருவிழாக்களும் நிறைய ஊர்களில் நடைபெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா குரோதி தமிழ் வருடத்தினுடைய மூன்றாவது மாதமாக அமையப்பெறுகிறது. இந்த மாதத்தில் கிரக நிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வீண் விரயம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படுங்க. என்னதான் உங்களுக்கு அதிக அளவில் இந்த காலகட்டத்தில் பணவரவு ஏற்பட்டாலும் ஒரு சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்பட்டு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாக பெறும். உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டகுடத்த செல்வது நன்மையை தருங்க. குடும்பத்திலையும் சரி வெளிவட்டாரத்திலையும் சரி சில பிரச்சனைகள் உங்களுக்கு தலை தூக்கலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வீண் விவாதத்தை தவிர்த்து கொள்ளுங்க. நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத பணவரவு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. என்னதான் பணவரவு ஏற்பட்டாலும் சரிங்க, ஒரு சிலருக்கு பார்க்கும் பொழுது வீண் விரயங்கள் செலவுகள் ஆடம்பர செலவுகள் அப்படின்னு நீங்க நிறைய செலவுகளை பண்ணி இருக்கக்கூடிய பணத்தை கரைத்து விடுவீங்க. அதனால திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய பணத்தை உங்களால் தக்க வைத்து கொள்ள முடியும். அதே மாதிரி உங்களால் சேமிக்கவும் முடியும். பிற்காலத்தில் வரக்கூடிய பண பிரச்சனைகளையும் உங்களால் தவிர்க்க முடியும். அதாவது திடீர் பண தட்டுப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை மாதத்தின் முதல் பகுதியில் உங்களுக்கு ஏற்படும். அதாவது ஆணி மாதத்தினுடைய பிற்பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜூலை மாதத்தின் முதல் பகுதியில் உங்களுக்கு பண நெருக்கடி பண தட்டுப்பாடு ஏற்படும். இன்றைய நேரத்தில் நீங்கள் செலவிடக்கூடிய பணம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு தட்டுப்பாட்டை உண்டு பண்ணிடும். அதனால கொஞ்சம் நீங்கள் சுதாரித்து கொண்டு உங்களுடைய செலவினங்களை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பண நெருக்கடி ஏற்படுவதை நீங்களே தவிர்த்து கொள்ளலாம். அதே மாதிரி கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாகிருங்க. பிள்ளைகள் மூலமாக மனக்கவலைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பெற போகிறது. பெண்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் தேவையற்ற குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக நேரலாம் அப்படிங்கிறதுனால பெண்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க பாருங்க. என்ன உதவி செய்கிறோம், எதற்காக செய்கிறோம், யாருக்காக செய்கிறோம்,
அப்படிங்கிறதுல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் எதிர்பாராத தடை தாமதம் உண்டாகத்தாங்க செய்யும். சிறிய வேலையையும் செய்து முடிக்க நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேருவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் அவசரப்படுவதையும் தவிர்த்து கொண்டீங்க அப்படின்னா பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. இந்த காலம் வீண் செலவும் அலைச்சலும் உங்களுக்கு தவிர்க்க முடியாத ஒன்றாகவும் மாறலாம். அதனால திட்டமிட்டு செயல்பட பாருங்க. எதிர்பாராத இடமாற்றம் ஒரு சில மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். தேவையற்ற குற்றச்சாட்டுக்கு நீங்க ஆளாகலாம் அப்படிங்கிறதுனால எதிலையுமே மிகவும் கவனத்துடன் ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களை சுற்றி எப்பொழுதும் ஒரு தந்திர நரி கூட்டம் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அவர்களிடத்துல நீங்க சிக்குவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. உங்களை ஏதேனும் ஒரு பிரச்சனையில் சிக்க வைக்கணும் அப்படின்னு அவர்கள் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல விதத்திலையும் இடையூறுகள் கொடுப்பாங்க, பல விதத்திலையும் சிக்கல்களை ஏற்படுத்துவாங்க. நீங்கள் இதில் முதலீடு பண்ணுங்க, அந்த விஷயத்தை வாங்குங்க, இந்த இடத்துல நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு தேவையில்லாத உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சில செய்திகளை உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆசை காட்டி உங்களை வந்து படுகுடியில் தள்ளுவதற்கு நாலு பேர் ஒரு தந்திர நரி கூட்டம் உங்களை சுற்றி கொண்டே இருக்கும். அதனால யாரு என்ன சொன்னாலும் நம்ப வேண்டாங்க. நீங்க ஏதேனும் ஒரு விஷயத்துல முதலீடு பண்றீங்க, பண பரிவர்த்தனை மேற்கொள்றீங்க, இல்ல புதிதாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும், இல்ல இருக்கக்கூடிய தொழிலை நீங்க விருத்தி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அனைத்திலையுமே பார்க்கும் பொழுது மற்றவர்கள் சொல்வதை நீங்க கேட்க வேண்டாம். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களினுடைய ஆலோசனையை கேளுங்க. அப்படி இல்லைன்னா கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் தீர ஆலோசித்து பேசி ஒரு நல்ல முடிவை எடுங்க. அப்போ உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய நண்பர்களோ சுற்றத்தாரோ உறவினர்களோ சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையுமே ஒரு முறைக்கு பல முறை ஆராய்ந்ததுக்கு அப்புறமா அதுல உங்களுக்கு சரி, இதுல நமக்கு எந்தவித நஷ்டமும் ஏற்படாது அப்படின்னு உங்களுடைய மனதிற்கு 100% உறுதியாக தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் அந்த விஷயத்தில் முதலீடு செய்வதையோ இல்லை விருத்தி பண்ணுவதையோ அப்படின்னா பெரிய அளவில் பணத்தை முதலீடு பண்ணுறது, பண பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள வேண்டியது போன்ற செயல்களை நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பண நஷ்டம் உங்களுக்கு ஏற்படுவதற்கு அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கு. அதனால உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தந்திர நரிகளிடமிருந்து நீங்கள் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை கவனத்துடன் நடந்து கொள்ள பாருங்க. அதே மாதிரி வீண் வாக்குவாதத்தால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பதும் அவசியமாகிறது. யார்கிட்டையும் எந்தவித விவாதத்தையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டாம், வாக்குவாதத்திலையும் ஈடுபட வேண்டாம். அதுவும் உங்களுக்கு ஒரு விதத்தில் பிரச்சனையை கொண்டு வந்துடும். அதனால ஒரு விஷயத்தில் ஒரு செயலில் உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கா, அந்த விஷயத்தை நீங்கள் அப்படியே விட்டுவிடுவது நல்லது. அந்த விஷயத்தில் இருந்து நீங்கள் ஒதுங்கி சென்று விடுவது மேலும் சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கும் பொழுது ஒரு கலவையான பலன்களை தரக்கூடிய வகையில் அமையப்பிருக்கிறது அப்படிங்கிறதுனால மாதத்தின் ஆரம்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவிற்கு சாதகமான நிலைகளை உருவாக்கினாலும் ஜூன் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா பிற்பகுதி அப்படின்னு சொல்லலாம், அது வந்து ஆனி மாதத்தினுடைய முதல் பகுதி. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஓரளவிற்கு சாதகமான நிலைகள் உருவானாலும் மாதத்தினுடைய பிற்பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜூலை மாதத்தின் முதல் பகுதி பார்க்கும் பொழுது சற்று சிரமங்கள் நிறைந்ததாகவே இருக்கும். அனைத்து விஷயத்திலையுமே நீங்க போராடி சவால்களை எதிர்த்து தான் நீங்க காரியங்களை சாதித்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதனால ஒரு முறைக்கு பல முறை ஒவ்வொரு விஷயத்திலையுமே யோசிங்க. யோசனை பண்ணி நீங்க ஒரு செயலில் ஈடுபடுவது அப்படிங்கிறதுல எந்தவித தவறும் கிடையாது. அதே மாதிரி ஆற போட்டு நீங்கள் ஒரு முடிவை எடுக்கிறத
பண்ணுறதுலையும் பார்த்திங்கன்னா எந்த தவறும் கிடையாது. அதில் உங்களுக்கு எந்த வித நஷ்டமோ இல்லை எந்த வித பிரச்சனைகளும் உங்களுக்கு உருவாகாது. ஆனால் அவசரத்தில் இருக்கக்கூடிய முடிவுகள், அலட்சியமாக நீங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் பிறர், அதாவது மற்றவர்கள் கூறி நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள், இவை அனைத்துமே உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியது மிதுன ராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. மற்றபடி பார்க்கும் பொழுது குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே வந்து பெருமளவில் பிரச்சனைகள்லாம் வெடிக்காது. அவ்வப்போது சின்ன சின்ன கருத்து வேற்றுமை உருவாக்குமே தவிர உங்களுக்குள்ள ஒரு நல்ல அன்பும் அந்யோன்யமும் இந்த காலத்தில் இருக்க செய்யும். இந்த ஆனி மாதத்தில் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். சில நேரங்களில் பிள்ளைகள் கூட உங்களுடைய பேச்சு கேட்டு நடப்பது உங்களுடைய மனதுக்கு திருப்தி தர வகையில் இருக்கும். அதே மாதிரி பணிகிட சூழல் அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு ஓரளவிற்கு சாதகமாகவே இருக்குங்க. சில நேரங்களில் மட்டும் சக பணியாளர்கள் உங்கள் மீது பொறாமை கொண்டு சில இடையூறுகளை ஏற்படுத்தலாம். அதனால் யார் யாரே உங்களுக்கு இடையூறுகளை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய அவங்க வந்து எப்படி நடந்துக்கிறாங்க அதை வைத்தே நீங்கள் தெரிந்து கொள்ள அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகிற வகையில் ஏதேனும் சொல்கிறாங்களா, உங்களுடைய குடும்ப விஷயத்தில் ஒரு நபர் தலையிடுறாங்களா, நீ இதை பண்ணு அதை செய் அப்போ தான் உன்னால் முன்னேற முடியும் அப்படின்னு உங்ககிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்களா, அவர்களிடத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவர்கள் என்ன சொன்னாலும் அதை ஆலோசனை தீர ஆலோசனை பண்ணுங்கள், அதை அப்படியே நம்ப வேண்டாம். அவர்களை கொஞ்சம் தள்ளி வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். மற்றபடி பார்க்கும் பொழுது அனைத்துமே உங்களுக்கு நல்ல பலன்கள் தரக்கூடிய வகையில் தான் இருக்குது. உடல் உபாதைகள் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் பெரிதளவில் இருக்காது. சின்ன சின்னதான வறுமை தவிர உங்களுக்கு பெரிய அளவில் மருத்துவ செலவுகளும் ஏற்படுத்தாது. இருப்பினும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலம் ஓரளவிற்கு சாதகமாக இருக்கும். ஏன்னா மற்ற காலங்களை விட இந்த காலம் உங்களுக்கு வந்து ஒரு சுபிக்ஷம் மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் அனைத்துமே இருக்கும். குடும்பத்தாருடன் சேர்ந்து நீங்கள் நாட்களை கழிப்பது உங்களுடைய மனதுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் இந்த காலத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் வருது, அதை தவிர்க்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது தினமும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது தினமும் முருகப்பெருமானை வணங்கி வர அனைத்து வித பிரச்சனைகள்லையுமே சுமூகமான முடிவு உங்களுக்கு ஏற்படும். காரிய தடைகள் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய தாயாரை பூஜித்து வணங்கி வர காரியங்கள் சாதகமாக முடியும். கடன் பிரச்சனைகளும் தீருங்க.